தட்டச்சு, கணிப்பொறி மற்றும் கைபேசி என்று புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்த சில நாட்களிலேயே அந்த கருவிகள் தமிழையும் உள்வாங்கிக் கொள்கின்றன. அப்படி கால மாற்றத்திற்கு தக்கவாறு தமிழ் மொழியும் தன்னை தகவமைத்துக் கொள்வதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. கல்வெட்டு, ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் ஆகியன எழுத்துக்களை தாங்கி நிற்கும் கருவிகளாக காட்சியளிக்கின்றன. இந்த கருவிகளுக்கு தக்கவாறு தமிழ் எழுத்துருக்களும் மாற்றமடைந்தன. பின்னாட்களில் எழுத்து சீர்திருத்தங்களும் நடைபெற்றன. தமிழர்களின் சிந்தனை மரபின் தொடர்ச்சியை அகழாய்வுகள் நமக்கு சான்றுகளாக தூக்கி காட்டுகின்றன. பானை ஓடுகளில் காணப்படும் எழுத்துக்களும் சிற்பங்களும் இதற்கான சான்றாவணங்களாக இருக்கின்றன. தாள் என்ற வடிவம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அச்சு எந்திரம் புதிய வடிவத்துடன் உருவானது. அச்சு எழுத்துலகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. எழுத்துக்கள் அச்சிலேற்றப்பட்ட காலம் மறுமலர்ச்சி காலமாக அமைந்தது. மற்ற சாதனங்களில் எழுதும்போது அடைந்த சிரமங்களை அச்சு கருவிகள் அகற்றின. மேற்குலகில் கண்டுபிடிக்கப்பட்ட அச்சுப்பொறி வெகு சில ஆண்டுகளிலேயே இந்தியாவிற்கும் வந்தது. இந்தியாவில் முதன் முதலாக அச்சிலேறிய முதல் மொழி தமிழ் மொழிதான். அன்றாட வாழ்வில் பலரும் காலை வேளைகளில் கண்விழித்து பார்ப்பது நாளிதழ்களின் முதல் பக்கத்தில்தான். படிக்கின்ற மாணவர்களும் ஆய்வாளர்களும் எழுத்தாளர்களும் அரசு ஊழியர்களும் சாதாரண மனிதர்களும் அன்றாட வாழ்வில் ஏதாவது ஒரு அச்சுப்பிரதியை வாசித்து விட்டுதான் தங்கள் கடமைகளை தொடர்கிறார்கள். கோடுகள், குறியீடுகள், கிறுக்கல்களாக தொடங்கிய எழுத்தின் பயணம் அச்சுக்கலையாக வளர்ந்து மனித வாழ்வில் பிரிக்க முடியாத ஒன்றாக ஒட்டிக்கொண்டு விட்டது. ஐரோப்பியர்களால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட அச்சு பொறியியல் தொழில்நுட்பத்தால் மேம்பட்ட அச்சுக்கலையின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் பங்கு அளப்பரியது. இந்திய மொழிகளிலேயே முதன் முதலாக வெளியான அச்சு நூல் தமிழ் மொழிதான். தமிழ் மொழியில்தான் அச்சிடப்பட்டது என்ற பெருமையும் தமிழ்நாட்டிற்கு உண்டு. கற்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் செப்பேடுகளிலும் துணிகளிலும் எழுதப்பட்டு வந்த எழுத்து வடிவங்கள் 1550 ஆண்டிற்கு பின்னர் அச்சு இயந்திரங்களின் வருகையினால் காகித நூல்களாக மாறின. சமய நூல்களை அச்சிடுவதற்காக தொடங்கப்பட்ட அச்சகங்கள் தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை அச்சிட்டு ஆவணப்படுத்தின. ஓலைச்சுவடிகளில் இருந்த தமிழ் மருத்துவ முறைகளையும் அச்சிட்டார்கள். உரைநடை இலக்கணங்கள் எளிமைப்படுத்தப்பட்டு பத்திரிகைகள் தோன்றுவதற்கும் அச்சகங்கள் அச்சாணியாக இருந்தன. உளியால் கற்களை செதுக்கியும் குண்டெழுத்தாணி, வாரெழுத்தாணி, மடக்கெழுத்தாணி போன்ற எழுதுகோள்களால் ஓலைச்சுவடிகளில் எழுதியும் உலோகத் தகடுகளில் செதுக்கியும் பழங்கால ஆவணங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. இலச்சினை இடுதல், முத்திரைகளை பொறித்தல், கல்வெட்டிலிருந்து நகலெடுத்தல், பட்டு துணியில் அச்சு பதித்தல், தகடுகளில் செதுக்குதல், கல்லச்சு படியெடுத்தல், மர அச்சு படியெடுத்தல் என்று படிப்படியாக வளர்ச்சியடைந்த அச்சுக்கலை தனித்தனி எழுத்துக்களாக உருவம் பெற்று காகிதங்களில் அச்செழுத்துக்களாக முதிர்ச்சியடைந்தன. 1041 ஆண்டில் சீனாவின் பீஷங் என்பவர் சீன எழுத்துக்களை களிமண்ணால் உருவாக்கி சுட்டு இரும்பு தகட்டில் அடுக்கி இரும்பு சட்டத்தால் இறுக கட்டி அச்சு பதிப்புகளை எடுக்கும் முயற்சிகளை தொடங்கினார். தகரத்தாலும் மரத்தாலும் பின்னர் உலோகத்தாலும் தனித்தனி அச்செழுத்துக்களை கொண்டு அச்சிடும் முறை சீனாவிலும் கொரியாவிலும் ஜப்பானிலும் பரவியது. இதே காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளில் மரக்கட்டைகளில் அச்சுப்படிமை செய்து அச்சிடும் முறை வழக்கத்தில் இருந்தது. 1439 சிறிய மரத்துண்டுகளில் எழுத்துக்கள் தலைகீழாக தனித்தனியாக இருக்குமாறு கத்தியால் செதுக்கி அந்த மரத்துண்டுகளை துளையிட்டு கோர்த்து கருமை நிற மையில் மூழ்க வைத்து தோல்கடுதாசி என்று அழைக்கப்பட்ட மெல்லிய சவ்வாலான இதழில் அழுத்தி அச்சிட்டு பார்த்தனர். அச்சியந்திரத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமை ஜோஹன் குட்டன்பர்க் என்ற ஜெர்மானியர் ஆவார். ஜோஹன் குட்டன்பர்க் மெயின்ஸ் பகுதியில் உருவாக்கிய இம்முறைதான் அச்சுக்கலையின் முதல் வித்தாக அமைந்தது. மரக்கட்டைகளுக்கு பதிலாக உலோகத்தில் அச்சுகள் செய்த ஜோஹன் குட்டன்பர்க் மாசரின் பைபிள் என்ற நூலை லத்தீன் மொழியில் அச்சிட்டார். ஒரு பக்கத்திற்கு 42 வரிகள் கொண்ட அந்த நூல் 1455 ஆண்டு வெளியானது. மரச்சட்டத்தில் எழுத்துருக்களை செதுக்கி அதனை மையில் அமிழ்த்தி காகிதத்தில் அச்சு எடுக்கும் முறையில் பல்வேறு சிரமங்கள் இருந்தன. ஒரு நூலினை அச்சடிக்க பயன்படுத்திய மரச்சட்டத்தினை இன்னொரு நூலின் அச்சிற்கு பயன்படுத்த முடியாது. இந்த சிரமங்களை களைந்திட புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் முயற்சியில் குட்டன்பர்க் ஈடுபட்டார். குட்டன்பர்க்கின் முயற்சிக்கு துணையாக ஜோகன் ஃபஸ்ட் என்பவர் ஒரு தொழிற்கூடத்தை மெயின்ஸ் நகரில் அமைத்தார். பல ஆண்டுகளாக நடந்த முயற்சிகளுக்கு பின்னர் மரச்சட்டகத்திற்கு பதிலாக இரும்பு சட்டகங்கள் பயன்படுத்தும் முறையை கண்டறிந்தார். ஒரு சட்டகத்தில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஓர் அச்சு என்று அச்சடிக்கப்பட வேண்டிய நூலுக்கு ஏற்ப வார்த்தைகளை கோர்த்து அச்சடித்தார். அந்த வார்த்தைகளையும் சட்டகங்களையும் அடுத்தடுத்த நூல்கள் அச்சடிக்கவும் பயன்படுத்தினார். முதல் அச்சு நூலுக்கு ஜோஹன் குட்டன்பர்க்கின் உதவியாக இருந்த ஜோஹன் ஃபர்ஸ்ட், பீட்டர் ஸ்கோபர் ஆகிய இருவரும் இணைந்து சால்டர் என்ற இறைப்புகழ் பாடல் நூலை இரண்டாவதாக அச்சிட்டனர். இந்நூல் 1457 ஆண்டு வெளியிடப்பட்டது. ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து, டென்மார்க், ஸ்வீடன், போர்ச்சுக்கல், ரஷ்யா என்று உலக நாடுகளுக்கும் அவை பரவின. அந்த அச்சுப்பொறி இந்தியாவிற்கு வருகை தருவதற்கு 100 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. இந்தியாவில் 15ஆம் நூற்றாண்டில் அச்சுக்கலை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1556 ஆண்டு செப்டம்பர் 6 நாள் கோவாவிற்கு முதல் அச்சு இயந்திரம் வந்திறங்கியது. போர்த்துகீசியர்கள் கொண்டு வந்த அச்சுப்பொறி இயந்திரங்களோடு அச்சுக்கலை வல்லுநர்களும் இந்தியாவிற்கு வந்தனர். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஜோவோ த ஃபர்ஸ்ட் மண்டி என்ற ஜோகாட் ரோட்ரிக்ஸ் என்னும் இயேசு சபை ஊழியர் அச்சுப்பொறியை இந்தியாவிற்கு கொண்டு வர அன்றைய போர்ச்சுக்கல் மன்னர் உதவி புரிந்துள்ளார். அவருடன் வந்த ஜோவா கான்சால்வ்ஸ் என்ற ஸ்பானியர்தான் இந்திய மொழியில் முதன் முதலாக அச்செழுத்தை உருவாக்கினார். ஜோவா கான்சால்வ்ஸ் உருவாக்கிய முதல் தமிழ் அச்செழுத்துக்கள் மலபார் எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. 1556 ஆண்டு கோவாவில் தொடங்கப்பட்ட அச்சகத்தின் தொடர்ச்சியாக 1557 ஆண்டு கொல்லத்திலும் அடுத்து திருச்சூர் அருகில் உள்ள அம்பலக்காட்டிலும் அச்சகங்கள் தொடங்கப்பட்டன. 1578 ஆண்டு தூத்துக்குடி அருகே உள்ள புன்னைக்காயலிலும் பின்னர் வைப்புக்கோட்டையிலும் கிறித்தவ சமய துறவிகளால் அச்சகங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஐரோப்பாவில் அச்சுக்கலை வளர்ச்சி வரும்போது கையெழுத்துக்களால் ஆவணங்களை உருவாக்குபவர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அதே அச்சுக்கலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், ஓலைச்சுவடுகளில் எழுதுபவர்கள் அதிகம் இருந்தாலும் புதிதாக வந்த அச்சுக்கலையினை வரவேற்கவே செய்தார்கள். இந்தியாவிற்குள் அச்சு இயந்திரம் வருவதற்கு முன்பாகவே தமிழில் அச்சு நூல் வெளிவந்துவிட்டது. லூசோ தமிழ் சமய வினாவிடை என்ற நூல் 1554 ஆண்டு போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகரில் அச்சிடப்பட்டது. இந்த எழுத்துக்கள் ரோம எழுத்தூர்களில்தான் அச்சுப்பொறிகளில் பதிக்கப்பட்டு அச்சேற்றப்பட்டன. அச்சியந்திரங்கள் இந்தியாவிற்கு வந்த பின்னர் துறவி பிரான்சிஸ் சேவியர் எழுதிய டாக்ட்ரினா கிறிஸ்டாம் என்ற நூலை ஆண்ட்ரிக் அடிகளார் என்று அழைக்கப்பட்ட துறவி ஹென்ரிக் ஹென்ரிக்கஸ் என்பவர் தமிழில் மொழிபெயர்த்தார். 1578 ஆண்டு 16 பக்க துணு வெளியீடாக அச்சிடப்பட்ட இந்த நூல் தம்பிரான் வணக்கம் என்ற பெயரில் வெளியானது. இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட முதல் தமிழ் நூல் என்ற பெருமையை தம்பிரான் வணக்கம் பெற்றது. தமிழ் வரிவடிவில் அச்சடிக்கப்பட்ட இந்த நூலின் நகல் சென்னை கன்னிமாரா நூலகத்தில் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. போர்த்துகீசியரான ஹென்ரிக் ஹென்ரிக்கஸ் 1546 ஆண்டில் குறுப்பட்டம் பெற்று அதே ஆண்டு கோவா வந்தடைந்தார். தூத்துக்குடி பகுதியில் உள்ள முத்துக்குளித்துறை பகுதியில் சமயப்பணி செய்து வந்த அவர் 1549 தலைமை குருவாக பொறுப்பேற்றுக் கொண்டார். முத்துக்குளித்துறை கடலோர கிராம மக்களுடன் நெருங்கி பழகியவர் தமிழில் பேச்சு மொழி, எழுத்து மொழி இரண்டிலும் தேர்ச்சி பெற்றார். எளிய மக்களிடம் கற்ற மொழியறிவை மக்களுக்கு திரும்பி அளிக்கும் வகையில் ஆண்ட்ரிக் அடிகளார் மொழிபெயர்த்து வெளியிட்ட அச்சுநூல்தான் தம்பிரான் வணக்கம். அத்தோடு பெருமணல், பெரியதாழை, மணப்பாடு, ஆலந்தலை, வீரபாண்டியன் பட்டணம், புன்னைக்காயல், பழையக்காயல், தூத்துக்குடி, வைப்பார், வேம்பார், பெரியப்பட்டணம் ஆகிய இடங்களில் மறைப்பணி செய்து வந்த ஆண்ட்ரிக் அடிகளார் புன்னைக்காயல் கிராமத்தில் அச்சுக்கூடம் ஒன்றையும் உருவாக்கினார். இன்றைய தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் புன்னைக்காயல் என்ற கடற்கரை கிராமத்தில்தான் முதல் அச்சுக்கூடம் உருவாக்கப்பட்டு அச்சுப்பணி தொடங்கியது. 1586 ஆண்டு அடியார் வரலாறு என்ற நூல் வெளியானது. தம்பிரான் வணக்கம், கிறிஸ்தியானி வணக்கம், கொம்பெசியனாயரு போன்ற நூல்கள் முன்னரே தமிழ் மொழியில் வெளியாகியிருந்தாலும் அந்த 3 நூல்களும் கொல்லத்தில் அச்சடிக்கப்பட்ட நூல்களாக இருந்தன. அடியார் வரலாறு நூல் தமிழ் நிலப்பரப்பில் உருவாகியிருந்தது. போர்த்துகீசியர்களைத் தொடர்ந்து டச்சுக்காரர்களும், பிரிட்டிஷ்காரர்களும், டேனிஷ்காரர்களும், பிரெஞ்சுக்காரர்களும் அடுத்தடுத்து இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தனர். இவர்களிடையிலான வணிக போட்டியில் போர்த்துகீசியர்களின் அச்சுப்பணியும் பாதிக்கப்பட்டது. இந்திய மொழிகளில் எந்த அச்சு நூல்களும் வெளியாகாத சூழ்நிலையும் நீண்ட காலம் நீடித்தது. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வட தமிழ்நாட்டின் தரங்கம்பாடியில் அச்சகம் உருவாக்கப்பட்ட பின்னர் தமிழ் மொழிக்கான அச்சு பண்பாடு மீண்டும் புத்துயிர் பெற தொடங்கியது. தமிழ்நாட்டின் சோழமண்டல கடற்கரையை வந்தடைந்த டச் கிழக்கிந்திய வணிகக் கழகத்தினர் ஆண்டிற்கு 3111 ரூபாய் என்ற ஒப்பந்த அடிப்படையில் 5 மைல் நீளம், 3 மைல் அகலம் கொண்ட கடற்கரை பகுதியை மராட்டிய மன்னரிடமிருந்து குத்தகைக்கு பெற்றனர். குத்தகை இடமான தரங்கம்பாடியில் டான்ஸ்கார்க் என்ற கோட்டையை டச்சுக்காரர்கள் கட்டி கொண்டனர். தரங்கம்பாடி, சதுரங்கப்பட்டினம் மற்றும் பழவேற்காட்டில் கோட்டை கட்டி வணிகம் செய்து வந்த டச்சுக்காரர்களிடம் ஜெர்மானியர்கள் சிலர் ஊழியர்களாக இருந்தனர். சமய குருமார்களாகவும் சிலர் இருந்தனர். அந்த வகையில் 1706 தரங்கம்பாடியில் டேனிஷ் மிஷன் தலைமை பொறுப்பேற்றார் ஜெர்மனியரான சீகன்பால்க். உள்ளூரில் பேசுகின்ற மக்களின் மொழியில் அச்சு நூல்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் உணர்ந்தார். இது குறித்து தன்னை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்த டென்மார்க் நாட்டின் 4ஆம் ஃப்ரெட்ரிக் மன்னனுக்கு கடிதம் எழுதினார். தமிழ்நாட்டில் இருந்த முதலியப்பன், எல்லப்பர், பீட்டர் மலையப்பர் மற்றும் சிலரின் துணையோடு தமிழ் சொற்களை தொகுக்கும் பணிகளை செய்தார். 7 பாகங்களில் 26,000 தமிழ் சொற்களை தொகுத்த சீகன்பால்க் அதனை 3 பத்திகள் கொண்டதாக வடிவமைத்திருந்தார். முதல் பத்தியில் தமிழ் சொற்களும், 2வது பத்தியில் ரோமானிய லத்தீன் எழுத்துக்களில் அதன் உச்சரிப்பும், 3வது பத்தியில் ஜெர்மானிய மொழியில் தமிழ் சொற்களுக்கான பொருளும் கொடுக்கப்பட்டிருந்தது. சீகன்பால்க் அனுப்பி வைத்த எழுத்து மாதிரிகளை கொண்டு 1710 ஜெர்மனியின் காலே என்ற நகரில் தமிழ் அச்செழுத்துக்கள் உலோகத்தால் வார்க்கப்பட்டன. சீகன்பால்க் அச்சுக்கூடத்தை உருவாக்கும் முயற்சியில் இருந்தபோது சென்னை வேப்பேரியில் இருந்த அவரது அமைப்பின் பரிந்துரையின் பேரில் லண்டன் மிஷன் அலுவலகத்திலிருந்து 1711 டிசம்பர் 21 அச்சுக்கூடங்களுக்கு தேவையான பொருட்கள் சரக்கு கப்பலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அச்சுப்பொறி, மரத்தாலான கைத்திருகு அச்சுப்பொறி, ரோமானிய போர்த்துகீசிய எழுத்துருக்கள், நூல்கள் மற்றும் பணம் அனைத்தும் சரக்கு கப்பலில் அனுப்பி வைக்கப்பட்டன. அச்சுப்பொறியை இயக்கும் தொழில்நுட்பம் அறிந்த ஃப்ளிங்க் என்பவரும் அந்த கப்பலில் பயணித்துள்ளார். இந்தியா நோக்கி பயணித்த கப்பலை பிரேசிலுக்கு அருகே பிரெஞ்சு படைகள் வழிமறித்து பொருட்களை சூறையாடியுள்ளனர். பிரிட்டிஷ் படையினர் மீண்டும் அந்த கப்பலை மீட்டு இன்றைய சென்னையான அன்றைய மதராசப்பட்டினத்திற்கு அனுப்பி வைக்க கடல் போராட்டத்தை கடந்துதான் தரங்கம்பாடியில் கரை சேர்ந்துள்ளது அந்த அச்சியந்திரங்கள். டேனிஷ் படையில் அச்சு தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு சிலரின் மூலம் அச்சு பணிகளுக்கான முயற்சிகளை செய்த சீகன்பால்க் தனது ஐரோப்பிய நண்பர்களின் உதவியால் ஜோஹன் பெர்லின், டீட்ரிச் காட்லிஃப் ஆட்லர், ஜோஹன் காட்லிஃப் ஆட்லர் ஆகியோரை தரங்கம்பாடிக்கு வரவழைத்தார். ஜெர்மன், போர்ச்சுகீஸ், ஆங்கிலம் மற்றும் தமிழ் எழுத்துருக்களையும் காகிதங்களையும் அவர்களே கொண்டு வந்தனர். முதற்கட்ட சோதனை முயற்சியாக தரங்கம்பாடியில் இருக்கும் குமாரர்கள் தமிழ்ச்சாதியர் எல்லோருக்கும் எழுதின நிருபம் என்ற கடிதம் அச்சடித்து பார்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1713 தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தினை உருவாக்கினார் சீகன்பால்க். சீகன்பால்க் ஜெர்மனியில் இருந்து வரவழைத்த தமிழ் அச்சுப்பொறிகள் பெரிய உருவில் இருந்தன. அதனால் கொண்டு வந்த காகிதங்கள் போதவில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சிறிய வடிவிலான எழுத்துருக்களை கொண்ட அச்சு வார்ப்படச்சாலையை உருவாக்கினார்கள். தரங்கம்பாடியில் டி நோபிலி அச்சகம் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட அந்த அச்சகத்தின் தேவைக்காக காகித உற்பத்தி ஆலையும் உருவாக்கப்பட்டது. பொறையாறில் தொடங்கப்பட்டதுதான் இந்தியாவின் முதல் காகித உற்பத்தி ஆலையாகும். கோரைகளையும் மரப்பட்டைகளையும் சேகரித்து சம்மட்டியால் அடித்து அதனை கூழாக்க வேண்டும். அந்த மரக்கூழினை பெரிய பெரிய தொட்டிகளில் ஊற்றி தட்டுகளில் முக்கி எடுப்பார்கள். மூழ்கிய தட்டுகளில் மெல்லிய ஏடுகள் உருவாகும். அதனை காய வைத்து சருகுகள் போன்ற மெல்லிய காகிதங்களை உருவாக்குவார்கள். ஐரோப்பிய நாடுகள் ஆற்றங்கரையோரம் நீரோட்டத்தில் சக்கரங்களை சுழலவிட்டு காகிதக்கூழ் தயாரிக்கும் சம்மட்டிகளை இயக்குவார்கள். தஞ்சாவூர் பகுதியில் ஆண்டு முழுவதும் ஆற்றில் நீரோட்டம் இருக்காது என்பதால் பொறையாறில் காகித ஆலையில் தமிழ்நாட்டின் செக்கு மாடுகளை கொண்டு வட்ட வடிவில் மாடுகளை சுத்த வைத்து காகிதக்கூழ் தயாரிக்கும் அமைப்பை உருவாக்கியிருந்தார்கள். ஆனால் பொறையார் காகித ஆலையால் தரங்கம்பாடி அச்சுக்கூடத்திற்கு தேவையான காகிதங்களை உற்பத்தி செய்ய இயலவில்லை. இதனால் ஐரோப்பாவிலிருந்தே காகிதங்களை இறக்குமதி செய்து அச்சுப்பணிகளை தொடர்ந்தார் சீகன்பால்க். தமிழ் எழுத்துக்கள் என்பது செய்யுள் வடிவிலேயே இருந்து வந்த காலத்தில் பேச்சு வழக்கிலான உரைநடைகளை உருவாக்கும் முயற்சியில் சீகன்பால்க் ஈடுபட்டார். மக்கள் பேசுகின்ற வார்த்தைகளை தொகுத்து கிறித்தவ மத நூலான விவிலியத்தின் புதிய ஏற்பாடு பகுதியை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1714 முதல் பகுதியும் 1715 இரண்டாம் பகுதியுமாக வேதாகமம் அல்லது விவிலியம் என்றழைக்கப்பட்ட பைபிள் நூல் தமிழில் அச்சிடப்பட்டு வெளியானது. இதில் மற்றொரு சிறப்பாக அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் தமிழில்தான் விவிலியம் அல்லது வேதாகமம் என்ற பெயர் மாற்றம் பெற்றது. அச்சு பண்பாட்டில் உரைநடை வடிவிலான புதிய மரபை தோற்றுவித்த சீகன்பால்க் போர்ச்சுகீசிய மாணவர்களுக்கு உள்ளதைப் போன்று தமிழ் மாணவர்களும் கற்று தேர்ந்திட உரைநடை பாடநூல்களையும் உருவாக்கினார். சிறு நூல்களை வெளியிடுவதற்காக தி ட்ராக்ட் அண்ட் புக் சொசைட்டி பள்ளிகளுக்கு தேவையான பாடல் நூல்களை வெளியிட தி சவுத் இந்தியன் கிறிஸ்டியன் ஸ்கூல் புக் சொசைட்டி சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடுவதற்கு கிறிஸ்டியன் நாலேஜ் சொசைட்டி பிரஸ் மெட்ராஸ் போன்ற அமைப்புகள் தரங்கம்பாடி அச்சகத்தின் தொடர்ச்சியாக உருவாக்கின. டிராங்க்யூ பார் இவாங் லுத்ரன் மிஷன் பிரஸ் என்ற அமைப்பு அதிக அளவிலான நூல்களை வெளியிட்டது. சீகன் பால்குவின் முன்முயற்சியால் தமிழின் பெரும்பகுதி ஓலைச்சுவடிகள் அச்சு நூல்களாக மாறின. தான் சேகரித்த அச்சடித்த நூல்களின் விவரங்களை குறிப்புகளுடன் கூடிய அட்டவணையாக எ கேட்லாக் ஆப் மலபாரி புக்ஸ் என்ற பெயரில் ஐரோப்பிய நூலகத்திற்கும் சீகன் பால்க் அனுப்பி வைத்தார். அந்த அட்டவணை பட்டியலின்படி முதல் நூலாக தொல்காப்பியம் இடம்பெற்றிருந்தது. நன்னூல், திவாகர நிகண்டு, திருக்குறள் பற்றிய குறிப்புகள், சிந்தாமணி காவியம், கந்தபுராணம் உள்ளிட்ட நூல்களை அச்சு நூல்களாக மேம்படுத்தினார். தரங்கம்பாடிக்கு 1740 ஆண்டில் வந்த ஜெர்மானியரான யோவான் பிலிப் பாப்ரிசியஸ் தமிழ் சொற்களை எளிமையாகவும் இசைக்கு ஏற்பவும் ஞானப்பாடல்கள் எனும் இசைப்பாடல்களை அச்சிட்டு வெளியிட்டார். விவிலியத்தின் மொழிபெயர்ப்பிலும் திருத்தங்கள் செய்யப்பட்டு வெளியாகின. பிரெஞ்சு படையெடுப்பு நடந்தபோது பழவேற்காட்டிற்கும் கரிமணலுக்கும் இடம்பெயர்ந்தார் பாப்ரிசியஸ். புதுச்சேரியின் மீது படையெடுத்த பிரிட்டிஷ் படை அச்சு இயந்திரங்களை எடுத்து வந்து சென்னையில் இருந்த பாப்ரிசியஸிடம் ஒப்படைத்து நூல்களை அச்சடித்து தரும் பொறுப்பை கொடுத்தனர். சென்னை வேப்பேரியில் 1761 ஆண்டு முதல் புதிய அச்சகம் உருவானது. வேப்பேரி அச்சகம் என்றும் கிறித்து மார்க்க கல்வி அபிவிருத்தி சங்கத்தில் செயல்பட்டதால் SPCK என்றும் அழைக்கப்பட்டது. இந்த சங்கத்தின் உறுப்பினர்களாக இருக்கும் ஜெர்மனி, டென்மார்க், இங்கிலாந்து, ஸ்வீடன், இத்தாலி, ஆலந்து மற்றும் அமெரிக்கா போன்ற நாட்டினரின் உதவியோடுதான் தரங்கம்பாடிக்கும் முதலாக அச்சு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. சென்னை வேப்பேரியில் செயல்பட்ட SPCK அச்சகம் பின்னாட்களில் டயசிசன் பிரஸ் என்று அழைக்கப்பட்டு தற்போதும் இயங்கி வருகிறது. தரங்கம்பாடி அச்சுக்கூடத்தின் தலைவராக இருந்த பெக்கர் 1817 மறைந்த பின்னர் 43 ஆண்டுகள் முழுமையான செயல்பாடின்றி போனது அச்சகம். மீண்டும் 1861 ஆண்டு மார்ச் 30 நாள் கோபுஸ் என்பவரால் புதிய அச்சகம் தொடங்கப்பட்டது. இந்த அச்சகத்தில் ப்ரூப்ஷீட் என்ற திருத்த காகித வசதியும் இருந்தது. இந்த அச்சகத்தில் திருக்குறளின் அறத்துப்பால் அச்சடித்து வெளியிடப்பட்டது. 1867 ஆண்டு முதல் அருணோதயம் என்ற இதழ் வெளியானது. அதிமுக்கியமாக தரங்கை மிசியோன் காலங்காட்டி 40 ஆண்டுகளுக்கு மேலாக தரங்கம்பாடியில் இருந்து வெளியிடப்பட்டது. 1942 ஆண்டு முதல் தரங்கம்பாடி அச்சகம் சென்னையில் செயல்பட்டு வருகிறது. சென்னை சர்ச் மிஷன் அச்சகம் 1819 நாகர்கோவிலில் லண்டன் மிஷனரி சங்கத்தால் உருவாக்கப்பட்ட LMS அச்சுக்கூடம். 1914 பாளையங்கோட்டை அச்சகம் என்று அடுத்தடுத்து புதிய புதிய அச்சகங்கள் உருவாக்கின. சென்னையில் 1854 ஆண்டில் பொதுக்கல்வி பயிற்சித்துறை மூலமாக பாடநூல்களும் பொது நூல்களும் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. மதுரை பசுமலையில் 1871 ஆண்டு உருவான அச்சகத்தில் மர அச்சுப்பொறி பயன்படுத்தப்பட்டு வந்தது. 1872 ஆண்டில் அமெரிக்காவிலிருந்து வந்த டாக்டர் வாஸ்மன் கொண்டு வந்த பேட்டன் பிரஸ் தட்டச்சு பொறி அச்சக தொழில்நுட்பத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தது. பசுமலை அச்சகத்தில் இருந்த மாத வெளியீடுகள் அகராதிகளும் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. இதன் பின்னர் தமிழ்நாட்டில் திங்கள் இதழ்கள், வார இதழ்கள், செய்தித்தாள்கள் அறிமுகமாகி சமய நூல்கள், மருத்துவ நூல்கள் மட்டுமின்றி பொதுவான செய்திகளும் மக்களிடம் பரவத் தொடங்கியது. 1820 சென்னை கோட்டை கல்லூரியின் சார்பில் எல்லிஸ் கேர்னல் மக்கன்சி முயற்சியில் சென்னை கல்வி சங்கம் நிறுவப்பட்டது. இந்த சங்கம் ஒரு அச்சுக்கூடத்தையும் நூல் நிலையம், நூல் விற்பனை நிலையத்தையும் உருவாக்கியது. இதன் மூலம் புதிய புதிய நூல்கள் வெளியிடப்பட்டன. சிதம்பர பண்டாரம், வில்லிவாக்கம் தாண்டவராய முதலியார், முத்துச்சாமி பிள்ளை, புதுவை நயனப்ப முதலியார், கோட்டையூர் சிவக்குழுந்து தேசிகர், மதுரை கந்தசாமி புலவர், திருவேற்காடு சுப்பராய முதலியார், கொற்றமங்கலம் ராமசாமி பிள்ளை, திருஞான முதலியார், விஸ்வநாத பிள்ளை, டி முத்துகிருஷ்ண நாயகர் உள்ளிட்ட தமிழ் ஆசிரியர்களும் எழுத்தாளர்களும் நூல்களை மொழிபெயர்க்கவும் புதிய நூல்களை உருவாக்கவும் செய்தனர். தமிழ் நூல்கள் அதிக அளவில் அச்சிட்டு வெளிவர சென்னை கல்வி சங்கத்து அச்சுக்கூடம் பெருந்துணையாக இருந்தது. நாளேடுகளும் துண்டறிக்கைகளும் நூல்களும் அறிவு வளர்க்கும் களஞ்சியமாகவும், தகவல் பரப்பும் தொடர்பு சாதனமாகவும், வரலாறு போற்றும் ஆவணங்களாகவும், வரலாற்று காலங்கள் தொட்டு நிகழ்காலம் வரைக்கும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கி வருகின்றன அச்சுக்கூடங்கள்.